ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு கேமரா மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். கேமராவும் மட்டுமே நம்ம மெயின் ஃபோக்கஸ்டாக தான் எடுத்துக்க போகிறோம். பட் கேமராவும் நல்லாயிருக்கு, கேமிங்கும் நல்லாயிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அண்டு பேட்டரி டிஸ்பிளே எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ற மொபைலுக்கு நம்ம ஃபஸ்ட் பொசிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்மளால் தான் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் IQ Z7 தான். இந்த மொபைல் நமக்கு 6.38 inches ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு 90 Hz தான் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 120 Hz ஆம்லே டிஸ்பிளே கிடைக்குது. பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 1300 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கதால அவுடோர் விசிபிலிட்டியில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. பட் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. 2023 வாட்டர் ட்ராப் நாச் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இல்லை தான். பட் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேனா நீங்கள் வாங்கிக்கலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 64+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ OIS இருக்கிறதால நம்மளால் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜை ஷூட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் ஃபோட்டோகிராஃபியுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் கேமரா ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் வர டாப் 2 மொபைல்ஸில் வைட் ஆங்கிள் இருக்க மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் வரி நண்பா. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் வச்சுருக்கோம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 920 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கேமிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் விளையாடும் போது டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 6 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 6 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் 4500 mAh பேட்டரி இருக்குது. 44 W ஃபாஸ்ட் சார்ஜரை நமக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5 mm மடியா ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் அசிஸ் லாட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இங்கே இல்லை. 6GB 128GB ரெண்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 19,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் நமக்கு 17,000 18,000 ரூபாய் கூட கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே, நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, பேட்டரி சார்ஜிங் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா IQ Z7 கன்சிடர் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் வீடியோகிராஃபி நல்லாயிருக்கும், வைட் ஆங்கிள் மட்டும் இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன குறை. மற்றபடி எல்லாமே டீசெண்டான லெவலில் இருக்குது. இல்லை பிறகு எனக்கு டீசெண்டாலாம் தேவையில்லை, டாப் நாச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய 2 மொபைல்ஸை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க கேமரா மொபைல் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் பார்க்க போகிற கேமரா மொபைல் Redmi K50i தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், தரமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் அந்த மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. பட் OIS கொடுக்கல, அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டாப் நாச்செல்லாம் இருக்காது, டீசெண்டான லெவல், அபோவ் ஆவரேஜான லெவலில் இருக்கும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் ஆவரேஜாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் டிமென்சிட்டி 8100 என்ற ஒரு பீஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் அடிச்சு நோத்துனான்பா. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ப்ராசஸர் அண்டர் 25,000 ஆர் 20,000 அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லிடலாம். 12 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 5080 mAh பேட்டரி இருக்குது. 67 W ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டருமே நமக்கு கொடுத்துருக்காங்க நண்பா, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது. 6GB 128GB ரேண்ட் இப்போதைக்கு 21,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம பட்ஜெட்டோட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. அதுக்கான வேல்யூ நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க நண்பா. பிகாஸ் இங்கே நமக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க, பேட்டரி சார்ஜிங்குமே எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆம்லோட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ். ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆகிருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பாசிட்டிவ்ஸ் நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Redmi K50i தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கேமரா மட்டும் மெயின் ஃபோக்கஸ் தான் இருக்குது, ப்ராசஸர் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க மொபைலில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிற கேமரா மொபைல் Realme 10 Pro Plus தான். இந்த மொபைல் லான்ச் ஆகும்போது 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகியிருந்தது. பட் இப்போதைக்கு நமக்கு 22,000 ரூபாய் கிடைக்குது. ஆஃபர் டைமில் ஆர் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் 21K பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த மொபைலில்.
ஓகே, இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த மொபைலே நமக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பார்க்கறதுக்கு செம ப்ரீமியமான டிசைனாக இருக்கும். ஆம்ல டிஸ்பிளே தான் நமக்கு இது, அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்குறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது, ஸோ ரொம்ப ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும்பா. 108 MP குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சருமே இருக்குது. 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் நண்பாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிமென்சிட்டி 1080 என்ற டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இதில் நமக்கு இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது நண்பா. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து 3.5 mm மாடி ஜாக், எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை. வெறும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக இருக்குது. 6GB 128GB வேறேன் நமக்கு 22000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 21000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும்பா. எஸ் நம்ம பட்ஜெட் வீடு ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. எக்ஸாக்டாக நம்மளால 20K ஒரு நல்ல கேமரா மொபைல் வாங்க முடியல. ஸோ அதனால தான் ஒரு 1000 ரூபீஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 21K இங்கே என்னென்ன கிடைக்குது பார்க்கும்போது, ஒரு தரமான டிஸ்பிளே, ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல கேமரா செட்டப் கிடைக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக ரியல்மி 10 Pro+ கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆஃபர் டைமில் நமக்கு ரியல்மி GT நியோ 3T அப்படின்ற மொபைல் நமக்கு ஆஃபர் டைமில் 20000 ரூபாய் கிடைக்கும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது, பட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைலாகவே இருக்கும். அதே மாதிரி லாவா அக்னி 2 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஆஃபர் டைமில். அண்டு ரியல்மி 9 Pro+ நமக்கு தார்மாரான கேமரா செட்டப்போடு இருக்கும். அது கூட நமக்கு ஆஃபர் டைமில் 21000 22000 ரூபாய் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 Pro பதில் ரியல்மி 9 Pro+ கேமராவுக்காக கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் சோனி சென்சர் இருக்கும், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 10 Pro+ ஆர் ரெட்மி K50 நீங்கள் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி ரியல்மி 9 Pro+ கூட வாங்கிக்கோங்க, அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோட எடுத்துக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம நடி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.